In the name of Allah, Alpha NLP நடத்தும் மகத்தான சரணிகர் மகளிர் போட்டியில் நான் இன்றைய எடுத்த தலைப்பு பேட்டி எடுக்கும் போட்டி ஈக்குவாலிட்டி நவ். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ நான் ஒரு தையல் கடைக்கு வந்திருக்கேன். அவங்க தையல் கடையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள தான் பேட்டி எடுக்கிறேன். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷமாக வீட்டில் இருந்து தச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு கடை எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, கொஞ்சம் ரெடிமேடு ஜாமானும் சிறு தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு. சரிம்மா, இப்போ வந்து இப்போது உள்ள ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷனில் ஈக்குவாலிட்டி சரிநிகர் சரம உரிமை பெண்களுக்கு கிடைக்குதா? இப்போ உள்ள இதில் கிடைக்குது. அப்போ அந்த காலத்துலனா வந்து அப்போ உள்ள காலத்துலேயும் பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது. சரிம்மா, வெளியே வராமல் வீட்லேயே தான் இருக்கணும். இப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் வேலைக்கு போகிறோம். அப்போ எங்கள் படிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ வந்து இப்போ வயசுக்கு வர வர வரைக்கும் தான் படிக்க வச்சுங்க. வயசுக்கு வந்தவொடனே வீட்டில் வச்சுருவாங்க, யாரையும் பார்க்கக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இப்போ எல்லாருமே நல்லா படிச்சுருவோம். இன்னும் பண்ணவங்க படிக்க முடியாத ஆட்கள்லாம் இந்த இதை பார்த்து தாய்மார்கள் வந்து சில பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறோம். அது ஒரு ஃபியூச்சருக்கு நல்லது. சரிம்மா, பெண் பிள்ளைகளோட கல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு கல்வி முக்கியம். கல்வி ரொம்ப முக்கியம். அது இருந்தால் அது அதுக்கு அவ்வளோ ஃபியூச்சருக்கு சரி நல்லா இருக்கும். சரி, இப்போ பெண்களுக்கு வந்து கல்வியில் வந்து சம உரிமை கிடைச்சிருக்கா இந்த காலத்தில்? இந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. படிக்கிறது எல்லாருமே இப்போ இல்லாமல் நல்லா படிக்கிறாங்க. சரி, அதுலேயுமே சில பேர் இன்னும் படிக்க வைக்காமல் தாய்மார்களும் தகப்பமார்கள் தன்னை படிக்க வைக்காமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் சொல்லிக்கிற பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. படித்தா அவங்களுக்கு தான் அது உதவியாக இருக்கும். சரி, இப்போ ஆண் பெண் நட்பு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நட்புன்னு சொன்னால் அது இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் நட்புன்னு அவங்க பிடிக்காது. பெண்கள் வந்து ஆண்களோட பேசக்கூடாது அப்படின்னு தான் கட்டுப்பாடு உள்ள ஊர். இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இனிமேல் வர காலத்தில் பெண்கள் வந்து வேலைக்கு வெளியே செல்லும்போது பெண்கள் ஆண்களோட பேச தான் வேணும். அதை நம்ம கட்டுப்பாடோட தொழில் ரீதியாக பேசிக்கிட்டால் போடுறோம். சரிம்மா, பெண் பிள்ளைகள் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு பற்றி சொல்லுங்களேன். பெண்கள் வந்து நம்ம ஓகே, பெண்களோட பாதுகாப்பு பற்றி இப்போ சொல்லுங்களேன். இப்போது எப்படி இருக்குது, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து வீட்லேயே இருப்பாங்க, பாதுகாப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் படிக்கிறதுக்கு இப்போ வேலைக்குன்னு வெளியே போகும்போது அதுனா கொஞ்சம் பயந்து தான் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. ஆனால் அது போகும்போது அந்த பெண்கள் தாய்மார்கள் வந்து சொல்லி அனுப்பணும். பெற்றோர்கள் குழந்தையில இருந்து அவங்கள்ட்ட சொல்லி வளர்க்கணும். ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், இப்போ தொடர்றாங்கன்னா எந்த எண்ணத்தில் தொடர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதேமாரி ஆண்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பெண்களை வந்து எங்கே வெளியே போகிற பெண்களை தாயா தங்கையா தான் நம்ம மதிக்கணும், பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்களுடைய கடமை. இப்போ பெண்களை வந்து ஆண்கள் மதித்தாலே வந்தேன்னா சம உரிமை கிடைச்சிடும் அந்த பெண்களுக்கு. இப்போ சில இதில் அசம்பாவிதம் நடக்கிறதுனால தான் கொஞ்சம் தயங்குங்க பெற்றோர்கள். வெளியே விடுற பெண்களை வெளியே விடணும்னா குட்டாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. வெளியே போகும்போது பெண்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்களை அனுப்பும்போது வெளியில் உள்ள ஆண்களும் அந்த பிள்ளைங்களை தங்கச்சியாவோ தாயாவோ அவங்கள பார்த்துக்கிட்டா தான் சம உரிமைக்கு சரியாக வரும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்களுடைய எண்ணங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஆல்ஃபா இணையத்தில் இந்த காம்பினேஷனில் கலந்ததுக்கு நான் வந்து ரொம்ப அந்த இந்த பெண்ணுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எதுலேயுமே நான் பேட்டி கொடுத்தது கிடையாது. இப்போ வந்து கேட்டதுனால அவங்களுக்காக நான் இது பேட்டி கொடுத்துருக்குறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சிக்கிறேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இதுதான் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. ஆனால் அது போகும்போது அந்த பெண்கள் தாய்மார்கள் வந்து சொல்லி அனுப்பணும். பெற்றோர்கள் குழந்தையில இருந்து அவங்கள்ட்ட சொல்லி வளர்க்கணும். ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், இப்போ தொடர்றாங்கன்னா எந்த எண்ணத்தில் தொடர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதேமாரி ஆண்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பெண்களை வந்து எங்கே வெளியே போகிற பெண்களை தாயா தங்கையா தான் நம்ம மதிக்கணும், பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்களுடைய கடமை. இப்போ பெண்களை வந்து ஆண்கள் மதித்தாலே வந்து என்ன சம உரிமை கிடைச்சிடும்
அந்த பெண்களுக்கு. இப்போ சில இதில் அசம்பாவிதம் நடக்கிறதுனால தான் கொஞ்சம் தயங்குங்க பெற்றோர்கள், வெளியே விடுற பெண்களை வெளியே விடணும்னா குட்டாய் போயிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. வெளியே போகும்போது பெண்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்களை அனுப்பும்போது வெளியில் உள்ள ஆண்களும் அந்த பிள்ளைங்களை தங்கச்சியாவோ தாயாவோ அவங்கள பார்த்துக்கிட்டா தான் சம உரிமைக்கு சரியாக வரும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, உங்களுடைய எண்ணங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஆல்ஃபா இனத்தில் இந்த காம்பினேஷனில் கலந்ததுக்கு நான் வந்து ரொம்ப அந்த இந்த பெண்ணுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எதுலேயுமே நான் பேட்டி கொடுத்தது கிடையாது, இப்போ வந்து கேட்டதுனால அவங்களுக்காக நான் இந்த பேட்டி கொடுத்துருக்குறேன். இது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சிக்கிறேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, வணக்கம், அஸ்லாமு அலைக்கும். வணக்கம் சார்.